பண்ணி முடிச்சவனே சர்வல முடிச்சு போட்டுட்டு அவன் சலாமம் கொடுக்க வேண்டியதில்ல. போனா போகுது கடைசியா அவங்க சல்லிமே சலாமம் கொடுத்துடுவான் கடைசியா. அது போன மாத்திரம் இல்ல, அத்தையாத்து ஓடி முடிச்சவனே பக்கத்துல ஒன்று பேசு இல்லாட்டி சிரி இல்லாட்டி என்ன செஞ்சு போயிரு, அதுவும் இல்லாட்டி அவங்க சல்லிமே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி முடிச்சுக்க. கடைசியா நீங்க எங்க வந்து சேர்க்கிறீங்க, எங்க வந்து சேர்க்கிறது, இதை கேட்டு நீங்க போடுறா என்ன கதிக்கு ஆளாகும். இத கேட்டு உங்களை அமல்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா மறுமையில் உங்களுக்கு எது என்ன அதை விட்டுருங்க போடுங்க. ஒரு நாய் போகுது, நாய் என்ன செய்யுங்க, நாயை கூப்பிடுவோம்ல, நாயை மனுஷனை கூப்பிட மாதிரி கூப்பிட மாட்டோம், பாஷையில கூப்பிட மாட்டோம்ல, எப்படி கூடுவோம், கூடுவோம்ல, இப்படி கூப்பிட்டான் ஒருத்தன், இது தொழுக முடியாது. ஒரு கோழி போயிட்டு இருந்து தொழுக முடியாது, ஒரு ஆடு போயிட்டு இருக்கு தொழுக முடியாது, வேண்டாம் முடியாதுங்கிறீங்க, அது இந்த பாஷையா இது அர்த்தமா இருக்குது அதனால முடியாது. அனுப்பிட்டு அனுப்பியா நீங்க இருந்தா தொழுகிட்டு இருக்கும் நாயை கூப்பிட்டு சொல்றாங்க, தொழுகிட்டு இருக்கும் போது நாயை கூப்பிட்டு தொழுகிட்டு இருக்கும் பெயரை கூப்பிட்டு தொழுகிட்டு போது ஆட்டை கூப்பிட்டு எப்படி கூப்பிடக்கூடாது, வா போன் அப்படி கூப்பிடக்கூடாது, அர்த்தம் உள்ள வார்த்தையை போடக்கூடாது, இப்படி கூப்பிடலாமா, மீனிங் உள்ள வார்த்தையை பயன்படுத்தாம மிருகங்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையை பயன்படுத்தி மிருகத்தை கல்வன் அவ ஹுர்ரத்தன் அவ சாக ஹிமாரன் கழுவி கூட ஓட்டலாமா, அவ சாக ஹிமாரன் லா தப்சுது அது தோழர்கள் வீணா போவாது, தோழர்கள் இருக்கும் போதே நாயை ஓட்டலாம், தோழர்கள் இருக்கும் போதே என்ன செய்யலாம், ஒரு காக்கா இருந்தா காக்கா ஓட்டலாம் ஓட்டலாம், தப்பு கிடையாது. என் உடல் அன்னகும் சவுத்தும் அது வெறும் சத்தம் தான், கொஞ்சம் மாற்றி இறையற்ற நீங்க இருக்குதாங்க, நீங்க இப்படி செய்வீங்களாங்க, செய்யலான்னு உங்க மனசு ஏத்துக்கிறாங்க, இதுதாங்க மத உறுப்பிட்டார். அதே மாதிரி என்ன இருக்கிறாங்க தெரியுமா, முகலாய மன்னர்களுடைய ஆட்சியில தான் இவங்க மதகத்தை உண்டாக்குறாங்க இந்தியாவில், மன்னர்களுக்கு சோதா சட்டம் எழுதி வச்சிருப்பாங்க, அப்படி சட்டம் எழுதும் பொழுது ஜும்மா கூட அதற்கு மேல பயன் பண்ணுவாங்க, பயன் பண்ணும் பொழுது அரசாங்கத்துடைய தப்பெல்லாம் கண்டிச்சு பேசுவாங்க, அதுதான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஜும்மாவுக்கு ஜும்மா நடத்தக்கூடாது, எந்த ஊர்லயும் நடத்தக்கூடாது, எந்த ஊர்ல அரசாங்கம் நியமித்திருக்கிற காஜி யார் இருக்கிறாரோ அந்த ஊர்ல தான் ஜும்மா நடத்தணும், வேற ஊர்களை மேட்டுப்பாளையத்தில் ஜும்மா நடத்தக்கூடாது. அரசாங்க காஜி இருக்காரா, திருநகரை விட்டுவாரா, ஹனவி மதுகம் சட்ட பிரகாரம் சபோத்தியா ஜும்மா செல்லுபடி ஆவதற்கு ஏழு விதிகள் இருக்கிறது, முதல் விதி என்னன்னு கேட்டா அது அவ்வளவு அது விசுவோம், முதல் விதி என்னன்னு கேட்டா அது பெரும் நகரமாக இருக்க வேண்டும், பெரும் நகரம் எப்படிப்பட்ட நகரம், அல்லது இலவு அமீரும் காலி, எந்த ஊருக்கு ஒரு அமீர் இருக்கிறாரோ ஒரு காலி இருக்கிறாரோ, என்புதல் அஹ்காம் சட்டத்திட்டங்களை அமல்படுத்துகிறாரோ, ஒரு குழுமுள்ள ஹுதூத் குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறாரோ, அப்படி ஒரு அதிகாரி எந்த ஊரில் நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் தான் ஜும்மா நடத்தணும். என்ன அர்த்தம், மேட்டுப்பாளையத்தில் ஜும்மா கிடையாது, கோயம்புத்தூர் ஜும்மா கிடையாது, மதுரையில் ஜும்மா கிடையாது, இவங்களே இப்ப கடவுளை பின்பற்ற காணும், அதற்கு ஜும்மா நடத்துறாருல, ஜும்மா நடத்தணும் நீ கருத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, ஏன் நாலு மதுவை பின்பற்றுமா இல்லையா, நாலு மதுவை பின்பற்றாட்டி பண்ணிக்கு வரக்கூடாதுல, நீ மதுவை படி ஜும்மா நடத்து ரைட்டா, நீ பின்பற்ற மதுவை பிரகாரம் மேட்டுப்பாளையத்தில் ஜும்மா நடத்தலாமா, திருநா கையை கட்டுவீங்களா, உடச்சாரத்துக்கு கல்லறி கல்லால எரிஞ்சு தண்ணனை கொடுப்பீங்களா, சவுக்கூடு கொடுப்பீங்களா, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை யார் அமல்படுத்துகிறாரோ அவர் தான் இந்த சட்டங்களை செய்ய முடியும் நடத்த முடியும் அப்படின்னு நிறைய தமாசுகள் நிறைய இருக்குத்தனம். ஒரு அஜர்த்து இமாமத்துக்கு போறாரு, தேசி மாமா சேகனு, தேசி மாமுக்கு என்ன தகுதி, என்ன தகுதிங்க, நல்லா ஓகனு உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், தேசி மாமுக்கு அறிவு இல்ல தகுதி, நீங்கள் ஒரு தேசி மாமை சேர்ப்பதாக இருந்தால் சிம்மொழி அக்சர் மாலம், அப்புறம் காசு ரொம்ப உள்ளவராக இருக்கணும், ஒரு அஜர்த்தி இமாமா இருக்க முடியுமா சார், எல்லாம் தவறு கேசு, அது வந்து அஜர்த்தி யார் இருந்தேன், ஊர்லேயே பெரிய பணக்காரந்த அஜர்த்தா இருக்கணும், சிம்மல் அக்ஷர் மாடன், அதுக்கப்புறம் வந்து காசு ரொம்ப உள்ளவனா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன சிம்மல் அக்ஷர் தாகன், அப்புறம் பதவியில பெரிய பதவியா இருக்கணும், யார் பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கிறாரோ அவரை என்ன செய்யணும், இப்ப அந்த ஊருக்கு இமாமத் செய்யணும், அதான் பெரிய பதவி, சிம்மல் அன்னபு தௌபன், பிறகு நல்ல தூய்மையான டிரெஸ் போட்டுருக்கணும் ஏற்றுமரவாயில ஏற்றுட்டு போவோம், அதுக்கப்புறம் சிம்மல் அக்பர் ரசன் மண்ட பெருசா இருக்கணும், சூப்பு போடுறவங்க ஆட்டுக்கலை பெருசா இருந்தா பரவாயில்ல, மனுஷனுக்கு இங்கே தலைப்பெருசா இருக்கவே இமாமத்துக்கு வரும்போது அஜர்த்து மண்டை அளந்து பார்க்கணும், யாருக்கு மண்டை பெருசா இருக்கோ டேபிளா வச்சுக்கணும்,
அளவு டேபிளா வச்சு அளந்து பார்க்கணும். சிம்பிள் அட்வர்டைசன் மண்ட கரசா இருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள், அறிவுக்கு பொருந்தாத விஷயம். சுபஹானல்லாஹ், அதையெல்லாம் நான் அந்த அசிங்கத்தை எல்லாம் சொன்னேன்னு வைங்க, சொன்ன வேலை சொல்வதற்கு எனக்கு கூச்சுக்கிறது. அதற்கு மாணவர்கள் கூச்சமெல்லாம் பாடம் நடத்துறாரு. அந்த ஆபாசத்தையும் அந்த அசிங்கத்தையும் மூளை இல்லாதவர்களும் சுருக்கு பெயரும் சேர்ந்து எழுதின கித்தாப்புகள் தான் மனித கித்தாப்புகளை தவிர நேர்மையான பார்வையுடையவர்கள் எழுதின கித்தாப்பு இல்லை. இதை பின்பற்றினால் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? இது பின்பற்றினால் எப்படி நம்ம சொல்றது போக முடியும்? அதனால் அடிப்படை நாம் என்ன சொல்ல வரோம் கேட்டா, குர்ஆன் நமக்கு போதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் போதும், அதெல்லாம் எப்படி இருக்கும் கேட்டா இஸ்லாத்தை மேலோங்க செய்வதாக இருக்கும். அந்த குர்ஆனை படித்துவிட்டு இஸ்லாத்துக்கு வரலாம். இத பண்ண ஒழிய போயிடும். இந்த சட்டத்தை காவிரி படி சாண்டு கத்துவருங்க, எப்படி தெரியுது? இத ஒரு முஸ்லீம் எல்லாம் படிச்சாங்க, அது பைத்திய காப்பா? இது ஒரு மார்க்கம் இருக்கிறீங்களா? இது எப்படி நான் ஏற்றது காப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தால் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படித்தால் கூட்டம் கூட்டமா வருவார்கள். இந்த குப்பைகளை நீங்கள் படித்தீர்களானால், இதை நீங்கள் நம்பினீர்களையானால், இதை தமிழாக்கம் செய்து அந்த மக்களுடைய கையில நீங்கள் கொடுத்தீர்களையானால் ஓட்டக்கூடாது. அப்ப இந்த மாதிரி எது சத்தியம் எது அசத்தியம் என்பதுல தெளிவாக இருங்கள். அல்லாஹ் சொன்னது சத்தியம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சத்தியம். இதை விட்டுட்டு ஊர்வலகமா இருக்கும், மெஜாரிட்டிமா இருக்கும், உலமாக்கள் சொன்னதுமா இருக்கும், பெரியார்கள் சொன்னதுமா இருக்கும், 50 வருஷமா இப்படித்தான் நடக்கணும். இது மாதிரியான சித்தாந்தங்கள் இருந்து விடுபட்டு குர்ஆனையும் நபிவழியை மாற்றம் பின்பற்றி என்னவோ செஞ்சார்கள். தொழுவீங்களா, நோம்பு வைக்கிறீங்களா, சக்காத்து கொடுக்குறீங்களா, என்ன ஒரு காரியம்? பெரிய பயங்கரமான விஷயம், அற்புதமான விஷயம். குர்ஆன்ல என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்யுங்க, எழுதிட்டுங்க. அப்ப அது இல்லாத எவ்வளவு காரியங்கள் நம்ம வழக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். கத்தங்குறோம், பாத்தியாங்குறோம், தாயத்துங்குறோம், தட்டுங்குறோம், தகடுங்குறோம், மேராஜ் நோம்புங்கிறோம், பராத்து நோம்புங்கிறோம், இறந்தவர்களுக்காக வேண்டி பார்சல் பண்ணி அனுப்புகிறோம், வந்த கால் நடுறோம், ஜனாசாவின் பாத்தியாக உண்டாக்கி வச்சுக்கிறோம், புரிய பாத்தியா இருக்கிறோம். எல்லாம் குர்ஆன்ல இல்லாத ரசூலுல்லாஹ் சொல்லாது. இதெல்லாம் நம்ம வெளிக்கட்டு கொண்டு சேர்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்தியத்தை புரிந்து குர்ஆன்ல உள்ளதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதையும் மாத்திரம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக என்று கேட்டு தீர்மானத்தில் தீர்மானம் வாசிப்பாங்கம்மா. மாநாடுனால சின்ன தீர்மானங்கள் தான், அதுக்கப்புறம் துவா போடுவாங்க, அதுக்கப்புறம் கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சுப்ஹானஹு வதஆலாவின் மேலதிகாரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கு பெரும் திரளாக குழுமியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சத்தியம் எது அசத்தியம் எது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்பதை நீங்களெல்லாம் நன்றாகவே அறிவீர்கள். கடந்த 25 ஆண்டுகளாக தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்ட பிறகு ஏகத்துவ கொள்கையின்பால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தங்களை இணைத்துக் கொள்கின்ற பொழுது தவறான கொள்கையுடைய வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள் தங்களுடைய செல்வாக்கும் தங்களுடைய வருவாயும் பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்த பொழுது இந்த சத்தியத்தை எதிர்ப்பதற்காக கடுமையான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சத்திய வழியிலே இருப்பதைப் போலவும் சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் பள்ளிவாசலுக்கு கூட வரக்கூடாது என்று தடுக்கப்படுகிற ஒரு பாதகமான செயலை செய்பவர்களைப் போலவும் நம்மை சித்தரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதையே விரிவாக